அன்பு சொந்தங்களுக்கும் அன்பு நட்புகளுக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்க காயத்ரி. இன்றைய பதிவுல என்ன பாக்குறோம் அப்படின்னா, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க இல்லீங்களா, இந்த கூடை வந்து எதுல பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு கொஞ்சம் கெஸ் இருக்குங்களா? நான் சொல்லிடுறேங்க, இது எதுல பண்ணது அப்படின்னா, இது காகிதத்தால் செய்த கூடைங்க. ஆமாங்க, நியூஸ் பேப்பர், பழைய நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த நியூஸ் பேப்பர்ல செய்தது தான் இது. இது செய்து எத்தனை வருடம் ஆகிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15 வருடம், இது செய்து 15 வருடம் ஆகிறதுங்க. வாங்க, இது எப்படி செய்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது நிச்சயமா இது நான் பண்ணலைங்க, இது எங்க பாட்டி பண்ணது. அவங்க பாட்டி சின்ன வயசுல இருந்தே நானும் கூட இருந்து பார்த்துருக்குறேன். கோலமாவெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கோலமாவெல்லாம் நாங்க போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கூடையெல்லாம் பண்ணி அதுல கோலமாவு செம்மண் இதெல்லாம் நாங்க வைப்போங்க. அப்போ வந்து நான் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும் போது எங்களுக்கு கமிஷனுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு கூடை வேணும், இது வித்தியாசமா அத பொருளை செய்யக்கூடியதா இருக்கே அப்படின்னு நான் கேட்டதுனால, எங்க பாட்டி, அதாவது நான் எங்க பாட்டிய நான் அம்மான்னு தான் சொல்வேன், அவங்க பேர் சாரதா. அவங்க இப்ப இல்லைங்க, அவங்க December 8, 2020 இறந்துட்டாங்க. ஆனா எப்படி செய்யறதுன்னுட்டு நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். இந்த செய்தித்தாள் இருக்கு இல்லைங்களா, பழைய நியூஸ் பேப்பரை வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் ஒரு 15 பேப்பர் இல்லைன்னா 20 பேப்பர், உங்களுக்கு எவ்வளோ பெரிய கூடை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன சின்னதாக எல்லாத்தையும் பிரித்து பிரித்து கிழிச்சு அந்த தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதோட என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெந்தயமும் ஆட் பண்ணுங்க. மஞ்சள் தூளாக எங்கள் அம்மா வந்து மஞ்சள் தூளும் போடுவாங்க, ஏன்னா அப்போ அந்த கிருமிங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் போகிறதுக்காகவும் கலர் வந்து நல்லா கொடுக்கவும் மஞ்சள் தூளும் போடுவாங்க, வெந்தயமும் போடுவாங்க, கொஞ்சம் உளுந்தும் போட்டு ஒரு நாள் இரவு முழுவதும் நல்லா ஊற வைக்கணுங்க. அது அடுத்த நாள் வந்து ஒரு நாள் முடிஞ்ச பின்னாடி அடுத்த நாள் எடுத்து உரல் இருக்கு இல்லைங்களா, அந்த உரல்ல போட்டு நல்லா ஆட்டுவாங்கங்க. இப்ப எல்லாம் நாம கிரைண்டர்லயே போட்டுக்கலாம். நான் சொல்றது 30-35 வருடங்களுக்கு முன்னாடியே எங்க வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கூடைகள் எல்லாம் இருக்கும். அப்பெல்லாம் கிரைண்டர் வந்து ரொம்ப ரேர் இல்லைங்களா, அப்ப எங்க அம்மா வந்து கையிலேயே தான் நல்லா அரைத்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கு தேவையான ஷேப்புக்கு இருக்கிற பவுல்ல டம்ளர்ல வேற சின்ன சின்ன கிண்ணத்துல இதுல எல்லாம் போட்டு ஒரு நாள் ஃபுல்லா அதை என்ன பண்ணணும்னா மேல ஃபுல்லு பேஸ்ட் மாதிரி நல்ல உரல்ல போட்டு ஆட்டுவாங்கங்க. அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப வேணா நமக்கு கிரைண்டர் இருக்குது, கிரைண்டர் பாட்டுக்கு நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டா அது ஆட்டி கொடுத்துருது. ஆனா அப்ப எல்லாம் கைகள்லயே ஆட்டி அதை வந்து ஒரு பாத்திரத்திலயோ இல்ல கிண்ணத்திலயோ தடவி நல்லா காய வைப்பாங்கங்க. ஒரு 2-3 நாள் நல்ல வெயில்ல உச்சி வெயில காய வைக்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பாத்திரத்துல இருந்து இது எளிமையா நாம வெளியில எடுத்துடலாம். அப்புறமா வந்து வெளிப்பக்கம் நல்லா காய்ந்த பின்னாடி உள்பக்கமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காய வைப்பாங்க. இப்படிதாங்க இந்த காகித கூடை வந்து பண்றது. நமக்கு எந்த ஷேப்ல வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதே மாதிரிதான் எனக்கு வந்து நான் கேட்கும் போது பண்ணி கொடுத்தாங்கங்க. அப்ப இப்ப வந்து அவங்க இல்லாத நேரத்துல எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருந்துச்சு. அது வெறும் பேப்பர் மாதிரி தான் இருந்தது இந்த கூடை, மஞ்சள் நிறத்துல. ஆனா வந்து எனக்கு அப்புறமா பாட்டி இருந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, எனக்கு அவங்க செய்த பொருட்கள் எல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி, நான் வந்து அவங்க யூஸ் பண்ண எல்லா திங்ஸுமே நான் பொக்கிஷம் மாதிரி நான் வச்சுட்டு இருந்தேங்க. இது வந்து நான் கேட்டேன்ற ஒரு காரணத்துக்காக, வயசான காலத்துல கூட 15 வருஷத்துக்கு முன்னாடி கைகள்லயே ஆட்டி எனக்காக எங்க தாத்தாவும் எங்க பாட்டியும் செய்து கொடுத்ததுங்க. அதனால இதை எப்படியாவது நம்ம பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கணும் ஒரு கலைப்பொருளா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், இதுல பெயிண்ட் பண்ணங்க. பெயிண்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும், அதனால நானே இதை வந்து பெயிண்ட் பண்ணி, சரி உங்களுக்கும் இதை பற்றி நாம சொல்லலாம் மற்றொரு பதிவுல, நான் இதை எப்படி செய்யறது அப்படின்ற செய்முறையோட நான் உங்களுக்கு காண்பிக்கிறேங்க. ஆனா சுலபமா செய்யக்கூடியதுதான், பட் இருந்தாலும் வந்து வெயில்ல காஞ்சிச்சுன்னா பழைய நியூஸ் பேப்பர்லாம் நம்ம தூக்கி போடாம இந்த மாதிரி பொருட்களா செய்தா, பிளாஸ்டிக் பொருட்கள் உபயோகிக்கிறத விட இந்த மாதிரி பொருட்களை நம்ம உபயோகிக்கலாம் இல்லைங்களா. அதுக்காக தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் அம்மா வந்து என்னுடைய அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி கூட போட்டு வைப்பாங்க, பருப்பு போட்டு வைப்பாங்க, அதெல்லாம் போட்டு நல்லா தாங்க இருந்துச்சு. இதுல எல்லாம் நானே வந்து கோலமாவல்ல அந்த குட்டி கூடையில வந்து கோலமாவு வச்சிருந்தேன். சரி, பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு இதுல வந்து கோலமாவு போட்டு இதை வந்து தூக்கி போட்டக்கூடாது, அது வந்து பழசு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக, இது பாதுகாப்பா இருக்கணும்
அப்படின்னு நான் எடுத்து வச்சேங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கூட இருக்கிற வரைக்கும் எதுவுமே நமக்கு தெரியறது இல்லைங்க. நம்மளை விட்டு பிரியும் போது தான் நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு அப்படின் தெரியுது. நான் சொல்றது எங்க பாட்டியும் எங்க தாத்தாவையும் தாங்க, கூட இருக்கும்போது தெரிஞ்சது தான், ஆனா நம்மளை விட்டு பிரியும் பொழுது அவங்க செய்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து பெரிய விஷயமா தோணுதுங்க. நாம இப்ப கிரைண்டர் எல்லாம் வச்சிருக்கோம், அந்த காலத்துல எல்லாருமே இங்க எப்படி இருந்திருக்கிறாங்க, எல்லா பெண்மணிகளுமே நான் வந்து சொல்றது என்னன்னா, ஒரு 70 வருடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெண்மணிகளும் சரி, இப்ப இருக்கிற பெண்மணிகளும் சரி, எவ்வளவு ஒரு கிரேட் இல்லைங்களா, எவ்வளவு அழகா இந்த கலைநயத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, அதை அடுத்த தலைமுறைக்கும் தெரியப்படுத்திருக்கிறாங்கன்னும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்குங்க. இப்ப வேணா சொல்லுங்க, யூடியூப் இருக்கு, கூகுள் இருக்கு, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், அப்பெல்லாம் இது எப்படி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த காகித கூடிய நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இது நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சகோதரிக்காக. பிளீஸ், ஏதாவது தவறா சொல்லியிருந்தா என்னை மன்னிக்கவும். இவ்வளவு நேரம் உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக செலவு செய்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.